குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் துபாய் இளவரசி ஷேகா மஹ்ரா திருமணம் முடிந்த ஒரு வருடத்தில் விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டு அதிர்ச்சி அளித்துள்ளார். தனது கணவன் ஷேக் மானாவை பிரிவதாக இன்ஸ்டா பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அதில் 3 முறை விவாகரத்து செய்கிறேன் என்று கூறியுள்ளார். டியர் ஹஸ்பண்ட், உங்களுக்கு வேண்டியவர்கள் எப்போதும் உங்களை சுற்றி இருக்கிறார்கள், எனவேதான் இந்த முடிவு. உங்களை விவாகரத்து செய்கிறேன், விவாகரத்து செய்கிறேன், விவாகரத்து செய்கிறேன், டேக் கேர். இப்படிக்கு உங்கள் முன்னாள் மனைவி என்று இன்ஸ்டாவில் போஸ்ட் செய்துள்ளார். அதாவது தனது கணவர் வேறு சிலருடன் நெருக்கமாக பழகி வருவதாக இளவரசி ஷேக் அமஹ்ரா கூறியுள்ளார். இவர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை அதிபராக இருக்கும் HH ஷேக் அகமது பின் ரஷித் அல் மக்தோமின் மகள் ஆவார். ஷேக் அமஹ்ராவும் ஷேக் மானாவும் கடந்த ஆண்டுதான் திருமணம் செய்தார்கள். மே 27 திருமணம் நடந்தது. சரியாக ஓராண்டு கழித்து கடந்த மே மாதம் தம்பதிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. இளவரசி ஷேக் அமஹ்ரா இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். தனது மகிழ்ச்சி துக்கங்களை உடனுக்குடன் பகிர்வார். அவர் கர்ப்பிணியாக இருந்தபோது இனி நாங்கள் மூவர் என்று குறிப்பிட்டு போஸ்ட் போட்டிருந்தார். ஸ்கேன் படத்தையும் அதில் வெளியிட்டிருந்தார். குழந்தை பிறந்ததையும் அவர் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்திருந்தார். அடுத்த சில வாரங்களில் தான் இப்படி ஒரு அதிர்ச்சி முடிவை இளவரசி எடுத்திருக்கிறார். விவாகரத்து செய்யப்போவதை சில நாட்களுக்கு முன்பே அவர் சூசகமாக அறிவித்திருப்பதும் இப்போது தெரிய வந்துள்ளது. குழந்தையுடன் இருக்கும் படத்தை இன்ஸ்டாவில் வெளியிட்ட இளவரசி இனி நாங்கள் இருவர்தான் என்று சொல்லியிருந்தார். அப்போதே கணவருடன் ஏதோ பிரச்சனை இருப்பது தெரிந்தது. ஆனால் அது விவாகரத்து வரை போகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. துபாய் இளவரசி ஷேக் அமஹ்ரா பிரிட்டனில் உள்ள பல்கலையில் பட்டம் படித்தவர். உள்ளூர் அரசு கல்லூரியிலும் பட்டம் பெற்றுள்ளார். பெண்களுக்காக எப்போதும் குரல் கொடுக்கக்கூடியவர். அவரது விவாகரத்து முடிவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.